வெல்கம் யூவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இருந்தால் நான் சொல்கிறேன், பப்ஜி கேமர்ஸ்க்கெலாம் எல்லாம் ஒரு பிடிச்ச வீடியோ தான். எப்படி பப்ஜி 1GB 2GB ரேம் உள்ள ஃபோனில் கிராஃபிக்ஸ் வந்து லேக் வந்து சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பப்ஜி வந்து லேக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு வந்து ஒன்றும் பெரிய வந்து ஒரு 10 செட்டிங்ஸ் இல்லைனா ஒரு 5 செட்டிங்ஸ் தான் இருக்கும். வாங்க பார்ப்போம். இப்போ வந்து இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட்டு வந்து உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் போயிட்டு அதில் அபோட் ஃபோன் இருக்கும், அதில் போய்க்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அபோட் ஃபோனில் போயிட்டு உங்களுக்கு வந்து டிவைஸ் இன்ஃபர்மேஷன், இது வந்து ஒவ்வொரு ஃபோனுக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும், நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு எப்படின்னு தெரில, வந்து என் ஃபோனில் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இருந்து அதை வந்து பில்ட் டைம்ஸை வந்து 7 டைம்ஸ் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கலாம். டெவலப்பர் ஆப்ஷன் எதுக்குன்னா, இதில் வந்து ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது, நீங்கள் தெரியாமல் இதையே ஆன் பண்ணி குழம்பிக்கிறாதீங்க. இதை நான் சொல்ல செட்டிங்ஸை மட்டும் ஆன் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு போய் டெவலப்பர் ஆப்ஷனை எனபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜஸ்ட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா, ஒன்றும் இல்லை, நம்ம வந்து விண்டோஸ் அனிமேஷன்ஸ் இதெல்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த 3 அனிமேஷன் போட்டிருக்க பாருங்கள், விண்டோஸ் அனிமேஷன், ட்ரான்சிஷன் அனிமேஷன். இது வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆப்பில் போகும்போது ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வரும், சர்க்கிள் மாதிரியா இந்த மாதிரி எஃபெக்ட் வரும். அந்த எஃபெக்ட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஆப்ஷன். இதை போய்ட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த 3 ஆப்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரான்சிஷன் எஃபெக்ட்டும் உங்கள் ஃபோனில் வராது. இப்போ அடுத்து பக்கம் வந்து 4GPL ரெண்டரிங். இது வந்து நம்ம வந்து சிபியூ விட ஜிபியூவில் வந்து அதிக பவர் கன்செப்ஷன் இருக்கும். ஜிபியூனா கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட், அது வந்து சிபியூ விட ஜிபியூவில் வந்து அதிக பவர் கன்செப்ஷன் இருக்கும். அது வந்து அதுக்கடுத்து 4x MSAA. இது வந்து ஒரு வந்து நம்ம கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ஆப்ஷன், அதை கண்டிப்பாக எனபிள் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வந்து பேக்ரவுண்ட் ப்ராசஸ் லிமிட், இதை வந்து என்றைக்குமே கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பேக்ரவுண்ட் ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு வந்து 1 இல்லைன்னா 2 ப்ராசஸ் போதும், அதுக்கு மேலே வேணாம். அது நம்மளுக்கு வந்து ரொம்பவே நல்லது. இல்லைனா பேக்ரவுண்ட் ப்ராசஸ்னால மெமரி அதிகமாக எடுக்கும், அதனால் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணுங்கள். அது டோன்ட் கீப் ஆக்டிவிட்டிஸ் அந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணிக்கோங்க. இது இப்போ பண்ணுறது மூலமாக பப்ஜி லேக் கண்டிப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். நான் 100% சொல்லுவேன், உங்கள் ஃபோனில் 1GB 2GB ரேம் இருக்கிற ஃபோன்ஸ்க்கு அந்தளவுக்கு லேக் ஆகாது. அது நம்ம அந்த 4x MSAA ஆப்ஷன் சொன்னோம்ல, அந்த ஆப்ஷன் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, அது பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து 4 மடங்கு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்கள் ஃபோனில் கிடைக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதிக பவர் கன்சப்ஷன் இருக்கும், பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் இறங்கும், பேட்டரி ஓவர் ட்ரைன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து கேமிங் முடிஞ்சோன்னா அதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிங்க, அதுவும் உங்களுக்கு நல்லது. ஸோ நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒர்க் ஆகலை இல்லைங்கிறதையும் கையில் கமெண்ட் பண்ணுங்கள். அது அப்படியும் உங்களுக்கு ஹேங் ஆச்சுன்னா அதுக்கானே உள்ள ஒரு தனி வீடியோவும் இருக்குது, கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோமே GFX டூலை பற்றி, அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதிலே உங்களுக்கு வந்து GFX டூலை வந்து ஸ்மூத் கிராஃபிக்ஸில் வச்சு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், அதுவும் ஒரு ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, நீங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.